சுத்திர வாட்டத்துல வளர்க்கணும். கீழ்பல்ல மேல் நோக்கி தேய்த்து விடணும் அழுக்கு. அப்பதான் பல்லுக்கு இடையில இருக்க அழுக்கும் நமக்கு வரும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இப்படி தீட்டுவாங்க, இப்படி தீட்ட தீட்ட என்ன ஆகும்னா பல் கூச்சம் தான் வரும். அந்த மாதிரி வாயில ஆறாத புண்ணு தட்டி அந்த மாதிரி வலி இல்லாம இருந்துச்சுன்னா உடனே போய் பார்க்கணும். கூர்மையான பற்கள் இருந்தாலும் போய் பார்க்கணும். இதெல்லாம் புற்று நோய்க்கான அறிகுறி. அது மாதிரி புகையிலை போடுறது, வெத்தலை பாக்கு போட்டு தேக்கி வைக்கிறது, வாய் எரிச்சல் கொடுக்கறது, வாயில வந்து வெண்ணிறமா தடிப்பு, சிகப்பு நிறமா தடிப்பு இருந்துச்சுன்னா உடனே போய் பல் மருத்துவரை போய் பாக்குறது மிக முக்கியமான விஷயம். நீங்க டெய்லி காலையில பல்லு வெளுக்கும் போது உங்க வாயில கண்ணாடி வச்சுட்டு வாய் ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. பல்லுல வந்து கருப்பா குழியா இருக்கு, நம்ம பிரஷ் பண்ணா போலன்னா அது பல் சொத்தை, சரிங்களா? நாங்க இங்க உங்களுக்கு எல்லாரும் பண்ணி செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுவோம், எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் இங்க பண்ணுவோம், பண்ண முடியாதத நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணிக்க சொல்லுவோம், சரிங்களா? முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து 13 வயசு ஆகிட்டு ஆகும் எல்லா பல்லு விழுந்து மலையிற. ஒரு சில டைம் நிறைய பல்லுங்களுக்கு வந்து சின்ன பால் பல் விழாமே இருக்கும், விழாமே இருந்துச்சுன்னா அதையும் நம்ம போய் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம விழுந்து முளைக்க வேண்டிய பல் உள்ளே புதஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 13 வயசுக்குள்ள எல்லா பல்லும் விழுந்து முளைக்குதா, அவங்க ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணுறாங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் தான் பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, சரிங்களா? நீங்களும் உங்களுக்கு எதாவது பர்சனலாக எங்கிட்ட டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கணும்.